அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாத்தையும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு குணம் கொண்டவங்க யாருங்க அப்படின்னா நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள். இவங்க கிட்ட இருக்கிற இன்னொரு சிறப்பு என்னன்னா நிறைய படைப்பாற்றல் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க. கலை, இசை, அதே மாதிரி எழுத்து பணி இதெல்லாம் ஏதாவது ஒரு முன்னுக்கு வரணும் அல்லது ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படின்னு வெறி கொண்டவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் நகைச்சுவையாக பேசக்கூடியவங்க, அதே மாதிரி வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, மனதுக்குள்ளே ஒன்று வைத்துட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடியவங்க கிடையாது, நேருக்கு நேர் பேசக்கூடியவங்க அப்படின்னு இவங்களை சொல்லலாம். அதனால தான் நிறைய பிரச்சனைகளை இவங்க பெரும்பாலும் சந்திப்பாங்க. இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது, கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிகராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது. ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். சரி, நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு ராசி ஸ்தானத்தில் சுக்கிரனும் சுகஸ்தானத்தில் சனி பகவான் மக்ரகம் அடைந்திருக்கிறார். பஞ்சம ஸ்தானத்தில் ராகுவும் கலசர ஸ்தானத்தில் குரு பகவான் மக்ரகம் அடைந்திருக்கிறார். அஷ்டம ஸ்தானத்தில் செவ்வாயும் லாப ஸ்தானத்தில் கேதுவும் அயனசயன போக ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே இருக்குது. இதனால் நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். இதனால் மிகவும் அனுகூலமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். இந்த விருச்சிகராசி அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சொந்த புத்தியை அதிகம் யூஸ் பண்ணுவீங்க. சொந்த முயற்சியினால் எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியமே இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய போகுது. பணம் வரத்து திருப்திகரமாக இருக்க போகுது. வீண் பிரச்சனையெல்லாம் எதுவுமே வராது. இந்த வீண் பிரச்சனையாக இது நான் அவர்கள் இருந்தது கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஆனாலும் எதிலுமே கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அதே மாதிரி இந்த வருகின்ற வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனோதிடம் அதிகமாக இருக்குது. தைரியமாக எல்லா விஷயத்துலேயும் செயல்படுவீங்க. அதனால் வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே கரெக்டான டைமில் கிடைக்கும். எந்த காரியத்தையுமே ஆராய்ந்து செயல்படுங்க. கண்டிப்பாக வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும். தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் வீண் அலைச்சலும் கொஞ்சம் விரயமும் கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனம் இருந்தது அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழலையும் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். அதே மாதிரி உங்களுடைய வியாபாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இதனை வரையில் இருந்திருக்கும். இனி அந்த நஷ்டம் எல்லாம் உங்களுக்கு லாபமாக மாற இருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக பணியே கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வேலை பளுவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மனசோர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று
ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் ஏதாவது ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவம் இந்த வாரத்தில் நடைபெறும். கணவன் மனைவியிடையே வீண் வாக்குவாதம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. முடிந்த அளவுக்கு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது. உடல் களைப்பு, வேலை பளு அதிகமாக இருக்கிறதுனால உடல் கொஞ்சம் சோர்வாக இருக்கும். அதனால் கொஞ்சம் முடிந்த அளவுக்கு ஓய்வு கொடுங்க. பெண்களை பொறுத்தவரைக்கும் எந்த காரியத்தில் ஈடுபடும் போதும் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாக அமையும். கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வீண் அலைச்சலால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் செலவு இந்த வாரத்தில் கூடுதலாகவே இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த வாரத்தில் விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க. அந்த விளையாட்டில் ஆர்வம் காட்டுறதுனால கொஞ்சம் பாடங்களை சரியாக படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு விளையாட்டில் அதிக ஆர்வம் காட்டுறதோட பாடங்களை ஒரு முறைக்கு இரண்டு முறை படிக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி விளையாட்டில் இருக்கிற மாணவர்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாதனை, நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். விருச்சிகராசியில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் ஆழ்ந்து யோசித்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். அனுபவ அறிவை கொண்டு இந்த டைமு எல்லா விஷயத்தையும் நீங்கள் செயல்படுவீங்க. அப்படி அனுபவ அறிவு கை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. வெளி உணவுகளை தவிர்த்துட்டு இயற்கையான, அதாவது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. எதிர்பாலினத்தவரிடம் பழகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக பழகுங்க. எந்த காரியத்தில் ஈடுபடுறதா இருந்தாலும் வேகத்தை காட்டாமல் விவேகத்தை காட்டுங்க. கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாக அமையும். விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு தொழில் தொடர்பான வீண் அலைச்சல் கொஞ்சம் உண்டாகும். பண வரத்து கரெக்டான டைமில் வராமல் கொஞ்சம் தாமதமாக வரும். அதனால் கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை தொடர்பான ஒரு கவலை இருக்கும். கரெக்டான டைமில் இந்த வேலையை செய்து முடிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலை இந்த டைமில் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. சக ஊழியர்களை பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி அனுச நட்சத்திரத்தில் உள்ள பெண்களுக்கு மற்ற வேலையாட்கள்லாம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வீண் வாக்குவாதம் வேண்டாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு மற்ற ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்பவும் நல்லது. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க. அந்த விளையாட்டெல்லாம் நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பம் விஷயமா கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. கணவன் மனைவி இருக்கும் அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தாய் தந்தையாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. எதுலேயுமே உற்சாகமாக செயல்படுங்க. அதே மாதிரி கொஞ்சம் முகோசாலிகிட்ட கொஞ்சம் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறதுனால வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும். பெண்களை பொறுத்தவரையிலும் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போடுவீங்க. விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் செயல்பட போடுவீங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி பாடங்களை படிக்கிறது ரொம்பவும் நல்லது. இன்னொன்று உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய மஞ்சள் நிற பூக்களை கொண்டு குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு இது ஒன்று மட்டும் செய்துட்டு வாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி. உங்களுக்கு சந்திராஷ்டமம் 7 நாட்களுமே உங்களுக்கு சந்திராசிரமம் கிடையாது.
அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31, நவம்பர் 5 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிக ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் மறக்காமல் குரு பகவான போய் வியாழக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாங்க, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். தேங்க்யூ.